ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான ஒட்கா டைரிஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி திருலருங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒட்கா டைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யார் அப்படின்னு ஏசிபி அஸ்வினி தீக்ஷித் அப்படின்ற நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷனாக தொடங்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போதே அவருடைய மனைவியை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து மண்டையை குழப்பக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டில் நம்ம ஏசிபி மாட்டிக்கிறாருங்க அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ஒரு டிவிஸ்ட்டை படத்தோட கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைமெண்ட் அந்த சரண் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான பனிப்பிரதேசத்தை காட்டுறாங்க அங்கே ஒரு நபர் ரொம்ப வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க பார்க்க ரொம்ப பதட்டமாகவும் இருக்கிறாரு அவர் வேற யாரும் கிடையாது இந்த படத்தோடைய ஹீரோவான ஏசிபி அஸ்வினி தீக்ஷித்துங்க எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழையிறார் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க உடனே இவர் இவரோட ஐடி கார்டை காமிச்சிட்டு உள்ள நுழைகிறாருங்க え <music> ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ யாரை பார்த்து பயந்து தளதறிக்க ஓடி வராரு அப்படின்றது நமக்கு இன்னும் மர்மமாகவே இருந்துட்டு இருக்குங்க இப்போ என்ன நடந்தது கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருக்காங்க ஹீரோடைய மனைவி பாத்தீங்கன்னா போயமு கவிதையெல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காங்க ஹீரோ எப்ப பார்த்தாலும் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அதுக்கு ஹீரோடைய மனைவி சொல்றாங்க கிரை இன்வெஸ்டிகேஷன் பிளட்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆளுக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரியும் உங்கள் வேலை கூட என்னோடய வேலையை நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு அது எப்படி கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியும் உங்கள் பாஷையில் ஒருத்தன் என்னோட இதயத்தை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் ஆர்கனை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு கேஸை போடுவோம் உங்கள் பாஷையில் ஒருத்தன் என்னை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க எங்கள் பாஷையில் மேர்டர்னு சொல்லுவோம் நீ கவிதையாக எழுதுறத நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நீ எனக்காக ஒரு கவிதை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோவரோட அவரோட பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தவங்க பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டுருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது யார் ராது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாரோ ஒரு மரும நபர் கையில் பாட்டலோட நின்றுட்டுருக்கிறாருங்க அந்த மரும நபர் யாருனே தெரியலங்க தொடர்ந்து ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு டக்குனு ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து போயிடுறாரு பார்த்தா அந்த மரும நபர் ஹீரோடைய மனைவியை முதல்ல கொலை பண்ணிட்டு தான் ஹீரோவை அட்டாக் பண்ணவே ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு ஹீரோடைய மனைவி தான் முன்னாடி இறந்து கிடக்கறத பார்த்து இவரு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு டக்குன்னு பார்த்தா இவர் கண் முழிக்கிறாருங்க இது எல்லாமே ஹீரோவுடைய கனவு பக்கத்தில் பார்த்தா மனைவியை காணும் பார்த்தா பால்கனியில தான் நின்றுட்டு இருக்கிறாங்க நார்மலாக தான் இருக்காங்க உடனே ஹீரோ போயிட்டு அவரோட மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்ட்டு மறுபடியும் இதே கனவு வந்துதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போதாங்க நமக்கு தெரிய வருது ஹீரோக்கு அடிக்கடி இதே மாதிரியான கனவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் கேட்குறாரு என்ன சார் என்ஜாய் பண்ணதெல்லாம் போதுமா இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம்ல அப்படிங்கும் போது இல்லை பரவாயில்ல பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஃபைனலி இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஹீரோடைய மனைவி தயங்குறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கேஸ் அது இதுன்னு அதை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம் வா அப்படி அப்படின்னு பேசி ஹீரோடைய மனைவியை சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஃபோன் காலுங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல மர்டர் நடந்திருக்கிறதாகவும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நீங்க வரணும் அப்படின்ட்டு ஹீரோவோட மனைவி கிட்ட அர்ஜென்டா நான் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோடைய மனைவி வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு ஆனா ரொம்ப டைம் ஆகுது அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க இதனால இவருக்கு இவரோட மனைவிக்கும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது உடனடியாக நம்ம ஹீரோ கிரைம் சீனுக்கு வராரு ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் வாழ்ந்துட்டு இருக்க மேக்னா அப்படின்றவங்க பெட்ல உட்காந்தபடியே இறந்து கிடக்குறாங்க ஸோ இவங்களை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கிரைம் சீனை பார்த்தா தெரியுது முதல்ல யார் பார்த்தது அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் வேலை பார்க்குற சர்வெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கதவு தட்டிட்டு இருந்திருக்காரு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஏப்பா ரொம்ப நேரமாக கதவு தட்டிட்டு இருக்கா அப்படிங்கும்போது அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை மேடம் போது அப்படியா இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பனில் இருந்துருக்குது உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கலஞ்சு கிடந்திருக்கு இந்த மேக்னா பார்த்தீங்கன்னா உட்காந்தபடியே இறந்து கிடந்துருக்குறாங்க உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க க்ரைம் சீனை மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஆய்வு செய்யும்போது ஹீரோக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் ஒன்று கிடச்சிருக்குதுங்க அது என்ன டிக்கெட் அப்படின்னா ஓட்கா டைரிஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கான என்ட்ரி டிக்கெட் அது ஹீரோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறாருங்க இந்த மேக்னா பார்க்கும் இப்போது தனியாக பார்ட்டிக்கு போகிற பொண்ணு மாதிரிலாம் தெரியல கண்டிப்பாக ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கும் அதில் ஒரு டிக்கெட்டை இந்த மேக்னாவோட பாய் ஃப்ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம் மேக்னாவோட பாய் ஃப்ரெண்டு தான் மேக்னாவை கொலை பண்ணியிருக்கலாம் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்கள் அதன் மூலமாக ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே கட் பண்ணால் வோட்கா டைரிஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஹோட்டலை காட்டுறாங்க அங்கே புதுசாக ஒரு கப்பல் வந்திருக்காங்க அந்த கப்பலுக்கு சேரா மயங்க் அப்படின்ற மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ரூம் வேணும்னு கேட்குறாங்க அந்த ஹோட்டல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்ற பேரில் பயங்கரமாக கடிஜோ கடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேருத்துக்குமே செம்ம கடுப்பாது இந்த மேனேஜர் சொல்கிற கடிஜோக்கியெல்லாம் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு மேலும் இவங்க ரெண்டு பேருக்கு கடுப்பாயிட்டிருக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னா வர கஸ்டமர்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் இதுவே இவங்களுக்கு இவங்களுக்குலாம் பயங்கர கேண்டாகுது ஐயா தயவு செஞ்சு ரூமை கொடுங்க அப்படிங்கும் போது உடனே மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரூம் சாவியாக வாங்கிட்டு போயிட்டு இதுதான் உங்களுடைய ரூம் அப்படிங்கும் போது உண்மையிலேயே இந்த ரூம் வேற லெவலில் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பவே இந்த மேனேஜர் பார்த்திங்கனா இந்த மாதிரி எங்கள் ஹோட்டலில் நைட் ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் கண்டிப்பாக அந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மேனேஜரும் அங்கேருந்து கிளம்புறாருங்க அங்கே கட் பண்ணால் அதே ஹோட்டலுக்கு புதுசாக ஒரு கப்பல் வந்திருக்காங்க அந்த கப்புலோடைய பேர் காவியா ரோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக காவியா பார்த்தீங்கன்னா முத முறையாக டேட்டிங் வந்திருக்காங்க ரோனி அப்படின்ற பையன் கூட ஆனால் ரோனியை பார்த்தா அப்படிலாம் தெரியல ரோனி அப்படியே ஜாலியாக யார் கூடயோ சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே சமயம் ரோனி பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு காவியாக கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ மேக்னா கொலை நடந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஃப்ளாட் சிசிடி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க மேக்னா காரை கொண்டாந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா லிப்ட் வழியா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிப்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரிடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்ற ஒரு புக் ஒன்று வச்சிருக்காங்க அதுபோக போக ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ரெண்டு டிக்கெட் இருக்கிறதையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு கரெக்டா மேக்னா அவங்களோட வீட்டுக்கிட்ட போகும்போது டோர் ஓப்பன் ஆகி டக்குனு யாரோ ஒருத்தங்க மேக்னாவை கையை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்ட மாதிரி தெரியுதுங்க இது லவ் அப்படின்ற மேனர்ல இழுத்த மாதிரி இருக்குதா இல்ல வற்புறுத்தி அவங்கள உள்ள இழுத்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ இந்த கிரைம் சீனுக்கு வரும்போது ஹீரோட மனைவி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ பாட்டு கிளம்பி வந்துட்டார் இல்லையா இதனால் ஹீரோட மனைவி கோச்சுப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரியும் அதனால் ஹீரோ அவரோட மனைவிக்கு ஃபோனை போட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போவே கரெக்டாக ஹீரோடைய அசிஸ்டன்ட் வராரு அவர்கிட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு இந்த மேக்னா பொண்ணை லவ் அப்படின்ற மேனரில் ஒருத்தன் உள்ளே இழுத்த மாதிரி இருக்குதா இல்லை வற்புறுத்தி உள்ளே இழுத்த மாதிரி இருக்கான்னு நீ சொல்லியா அப்படிங்கும் போது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை சார் நீங்கள் கல்யாணமான ஆள் தானே உங்களுக்கு தானே தெரியும் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும் போது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க ஆனால் இறந்து போன மேக்னாக்கு விவேக் அப்படின்ற பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இப்போ இந்த விவேக் எங்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அந்த ரெண்டு டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் மிஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக இந்த ஓட்கா டைரிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் இவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இப்போ ஹீரோ தேடிட்டு இருக்க விவேக் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்கா டைரிஸ் அப்படின்ற ஹோட்டலில் நடக்கக்கூடிய கலந்து கலந்துருக்கிறான் அங்கே ரோஷினி அப்படின்ற ஒருத்தங்கள பார்த்து பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எப்படி இவங்களால் அசால்ட்டாக வந்து ஃப்ளோட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது இல்லை எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அதனால அவங்க கிட்ட வந்து ஃபிளோட் பண்ண அப்படிங்கும் போது நான் ஒன்றும் தனியாக இல்லை நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒன்றும் என்கிட்ட இன்ட்ரோ ஆகவே கிடையாது ஸ்டேஞ்சர்ஸ் கூடலாம் நான் டான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு விவேக் சொல்ல என் பேர் ரோஷினி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க விவேக் ரோஷினி கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் ரோஷினி அலோ பண்ணவே இல்லை அப்போ விவேக் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட இவளை எப்படிடா கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த தம் அடிச்சுட்டு நீ போய் ஏதாவது பேசு அப்படிங்கும் போது அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விவேகம் அமைதியாக இருக்கான் அப்போ ரோஷினி வந்து விவேக் கிட்ட அப்படியே ஜாலியாக பீச்சு கொடுத்துட்டு பார்ட்டி முடிஞ்சுது அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்க வேணும் ஒரு ட்ரைவ் போகலாமா அப்படின்னு சொல்லி விவேக் கேட்க ஷியூர் போகலாம் அப்படின்ட்டு விவேக் மற்றும் ரோஷினி அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த இருந்து ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க கரெக்டாக விவேக் ரோஷினியும் வெளியே போகிறாங்க அப்போது நம்ம ஹீரோடைய டீமுமே இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்க உள்ளே வந்த உடனே இவங்க ஐடி கார்டை காமிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஹீரோடைய கிட்ட இந்த விவேக் இங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லி போய் பார்த்து தூக்கிட்டு வாங்க இங்கே ஒன்றும் நம்ம நார்மலாக விசாரிக்கிறதுக்காக வரலாம் ஆன் டியூட்டியில் தான் இருக்கிறோம் வந்துடும் விசாரிங்க அப்படிங்கும் போது உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்கே போயிட்டு பாட்டியே நீ பாட்டிடுறாருங்க மேனேஜர் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்க ரொம்ப சீரியஸ் அப்படின்ற விஷயத்தை இந்த மேனேஜர் புரிஞ்சுக்கிறாரு இந்த ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த பார்த்துருந்துருக்காங்க உடனடியாக அந்த நபரை பிடிச்சிட்டு வந்து இந்த அசிஸ்டண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொண்டாந்து நிப்பாட்ட அவன் ஆரம்பத்தில் உளறிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி விவேக் வந்து ஒரு பொண்ணு கூட வெளியே போனதை நான் பார்த்தேன் லாங் டிரைவ் போயிட்டு வரதா சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் அங்கே கட் பண்ணால் காவியா மற்றும் ரோணியை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இதை ரோனி பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சு அரபோதையில் இருந்துக்கிட்டு இருக்கான் காவியா பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது பயமாக இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் சேரா மற்றும் மயங்கா இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக ரெடியாக வெளியே வராங்க அப்போ பக்கத்து ரூமில் ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து இவன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக வராங்க பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விவேக்கும் ரோஷினியும் லாங் ட்ரைவ் போனாங்களையா அப்போ இந்த விவேக் ரோஷினி கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் அப்போவும் ரோஷினியை அலோவ் பண்ண கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரோஷினி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கப்பலாக இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதில் காவியாவும் சேராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம பாய் ஃப்ரெண்டு எப்படி அந்த பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடலான்ட்டு இங்கே ஒரு விஷயத்த நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரோஷினி மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க விவேக் வரவே கிடையாது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு காலையில் ஹீரோ உடைய மனைவி ரொம்ப கோவமாக இருந்தாங்கல்லையா எப்படியா சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்களுக்கான ட்ரிங்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஜாலியாக பேசி ஹீரோ உடைய மனைவியை இவர் சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு இடத்துல ஒரு மோடர் நடந்திருக்கு சார் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பி கிரைம் சீனுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா இந்த விவேக்கோடைய கார் நின்னுட்டு இருக்கு கார் முழுக்க பாத்தீங்கன்னா பனி படர்ந்துருக்குது அப்படியே கண்ணாடியை கொஞ்சம் தேய்ச்சி விட்டு உள்ள பார்த்தா உள்ள ரிடம்ஷன் ஆஃப் மேர்டரர் அப்படின்ற அந்த புக் இருக்குங்க அதாவது மேக்னாவுடைய கையில நம்ம பார்த்தோம் அதே புக்கு இந்த கார்க்குள்ளே இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும் விவேக் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மரத்துல தலைகளா தொங்க விடப்பட்டிருக்கிறாரு கொலை செய்யப்பட்டு இந்த கொலை பண்ணது யாருன்னு தெரியல அப்பவே ஓட்கா டைரிஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல இருந்து கால் வருது அங்கு ஒரு மோடர் நடந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே இந்த மாயங்க வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு மாயங்கோட கேர்ள் ஃப்ரெண்டான சேரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்டே பேசலான்னு போனால் அவள் ரொம்ப டேஞ்சரான ஆள் அவள் வந்து கூட்டிகிட்டு போனான் அவள் தான் கொண்டான் அவளை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோ பேச்சு கொடுத்து பார்க்கறாரு திரும்ப திரும்ப இவங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு விஷயம் தெரிய வருதுங்க இந்த ஓட்கா டைரிஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கு வெளியே பனிக்குள்ள மூழ்கி ஒரு நபர் கிடக்கிறாரு என்னென்னு வந்து பாருங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தா இந்த ரோனியும் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டிருக்கிறார் விவேக் ரோனி மாயங்க் அது போக மேகனா இவங்க நாலு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு தெரியல ஆனா இந்த சேரா என்ன சொல்றா அப்படின்னா அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு அவதான் வந்து கொண்ணா அப்படின்ற மாதிரி வளரிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்காத நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க ரோஷினி அப்படின்ற ஒரு லேடி நம்ம பார்த்தோம் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த வழக்குல உனக்கு பெருசா எந்த லீடும் கிடைக்காது உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு உடனே யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போன் கட் ஆயிருது கட் பண்ண நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டா அவருடைய பொண்டாட்டி அட்டன் பண்ணாம இதே வாய்ஸ் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி என்னோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்குது உடனே ஹீரோவோட அவரோட மனைவியை ரொம்ப வேகமா வீட்டுக்கு போறாருங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நபர் புக்ஸ் எல்லாம் வித்துட்டு வந்திருக்காரு அப்போ தெரியாதனமா தட்டி விட்டு புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது பாக்க பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு கார்டோர் ஓப்பன் பண்ணா ரோஷினி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரெடம்ஷன் ஆஃப் மர்டர் அப்படின்ற புக்கும் இருக்கு இந்த புக் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு இந்த புக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ரோஷினின்றவங்க சொல்றாங்க இந்த புக் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த ரோஷினியை காணுங்க உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு இவருடைய பொண்டாட்டியை வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு உங்க பொண்டாட்டி எங்கே போனாங்க என்னன்னாங்கன்னு தெரியலங்க ஒரு ரூம்குள்ளே ஒரே புகையா இருக்குது அந்த ரூம்குள்ளே இவர் நுழையிறாரு அண்ணன் இருந்து கால் வருது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க அதுக்கப்புறம் மார்ச்சரியில் இருக்கக்கூடிய நான்கு டெட் பாடிகளையும் பார்க்குறதுக்காக போகிறாரு மேக்னா விவேக் ரோனி மற்றும் மயங்க் இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய டெட் பாடியாக பார்த்துக்கிட்டு இருக்க அஞ்சாவது அங்கே ஒரு டெட் பாடி இருக்குதுங்க அந்த டெட் முகத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கிளாத்தை வளர்க்கினா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அந்த அஞ்சாவது டெட் பாடி ஹீரோடைய டெட் பாடிங்க டக்குன்னு வாங்கிடுறாரு மறுபடியும் வீட்டில் கண்முடிக்கிறேன் வைக்கிறாரு வீட்டுக்கு வெளியில் இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஹீரோடைய பொண்டாட்டியை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒரு மரும நபர் பாட்டிலை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா அதே மாதிரியான விஷயம் இப்போ ரியாலிட்டிலையும் நடக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கூட ஹீரோடைய கனவு தாங்க ஹீரோடைய அசிஸ்டண்ட் வந்து சார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஹீரோ அவருடைய ஃபோனை பார்க்குறாரு ஃபோன் டேமேஜ் ஆயிருக்குது அப்போ ஹீரோ அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட என்னுடைய பொண்டாட்டி காணாமல் போயிட்டாங்க யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசியா எனக்கு வந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வராருங்க ஹோட்டலுக்கு வெளியில் எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் ஹோட்டலை சீல் பண்ண சொல்லியிருந்தாரு இப்போ மேனேஜர் கிட்ட போயிட்டு உனக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தா அப்படிங்கும் போது இப்போ தான் நாங்கள் ரினுவல் அப்படின்ற மாதிரி மேனேஜர் லைசென்ஸ் எடுத்து காட்டுறாரு என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா நானே இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது யாரையும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கும் போது என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த மேனேஜர் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க இந்த ஹோட்டல்ல நடந்த கிரைமை மறைக்க பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீரா இந்த செராவுடைய ரூமுக்குள்ள நுழைஞ்சிடுறாருங்க செரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இப்போ ரொம்ப நார்மலா இருந்துட்டு இருக்காங்க உனக்கு மெண்டலி ப்ராப்ளம் தானே நீ எப்படி நார்மலா இருக்க போது யாருங்க நீங்க நீங்க பாட்டுக்கு யார் ரூமுக்குள்ள வந்துட்டு எனக்கு மென்டல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன லூசா அப்படின்னு சொல்லி நம்ம சேரா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க அந்த நேரம் பார்த்து பாத்ரூம் டோர் அப்டன் பண்ணிட்டு இந்த மயங்க வெளியே வந்து மேனேஜர் ஹாட் வாட்டே வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு பைப்பை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இந்த மயங்க பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு நீ இந்த கபோர்டுக்குள்ள குள்ள செத்துதனாடா வந்த உயிரோட வந்தா அப்படிங்கும் போது இது நான் செத்து கிடந்தனா யார் யா நீ நீ பாட்டுக்குள்ள வந்து இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கும் போது அப்ப சிரா சொல்றாங்க என்னையும் மென்டல் நீ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோவோட போலீஸ் ஐடி கார்டு எடுத்து காமிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஹோட்டல் மேனேஜர் தான் கிரைமை மறைக்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு மென்ட்டலி பாதிக்கப்பட்டவ நார்மலா இருக்கிறா செத்து போன மாயங்க உயிரோட இருக்கிறான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ஹீரோ வெளியே வந்தா இந்த ஓட்கா டைரிஸ் அப்படின்ற ஹோட்டல் அப்படியே சாதாரண ஒரு நாள் போல நார்மலா இருக்குது அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இல்ல அப்ப நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் பொய்யா இவங்க ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் ப்ரூவ் பண்ணனும் என்ன என்ன பண்ற மார்ச்சுரிக்கு போயிட்டு இந்த நான்கு டெட் பாடிங்களையும் போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு அங்கிருந்து தன்னோட பொண்டாட்டியை தேடி வீட்டுக்கு கிளம்புறாருங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த விவேகோடைய கார் வருது இந்த காரை பார்த்த உடனே ஹீரோக்கு தெரியுது அதாவது விவேக் இறந்து போன இடத்துல இந்த கார் வந்து பணியில மூழ்கப்பட்டு நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா காருக்குள்ள ரெடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்ற அந்த புக்கை பார்த்தார் இல்லையா உடனே அந்த காரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு காரை ஃபாலோ பண்ணிட்டே வராரு இந்த கார் ஒரு இடத்துல பார்க் படுது அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா அவதான் மேக்னா செத்துப்போன மேக்னா எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே மேக்னா பார்த்தீங்கன்னா யாருங்க நீங்க நீங்க பாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னு சொல்லி போலீஸ்க்கு போனை போட்டுடுறாங்க வருட்டும் வரட்டும் நீ என்ன இறந்து போன பொண்ணு உன்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக விவேக் அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு ஏய் விவேக் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியானா உன்னை தான மரத்தில் தொங்க விட்டு சாடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க யார் யா நீ என்னையா உளறிட்டு இருக்க அப்படிங்கும்போது இவன் வந்ததுலேருந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான் யாருன்னே தெரில நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து செக்யூரிட்டி நம்ம ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த செக்யூரிட்டியோட முகத்தை பார்த்துட்டு நீ தானே மேகனா செத்து கிடந்ததை முதல் ஆளாக பார்த்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அப்படிங்கும்போது யோ இப்போ நீ அமைதியாக இருக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே நம்ம ஹீரோ மிரட்டுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அந்த இடத்துக்கு வருது போலீஸ் பாத்தீங்கன்னா என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க இல்லை மூணு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க என்கொயரி பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ பாட்டு கார் கிட்ட வந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட வந்து நிற்கிறாங்க என்னையா என்னைய பார்த்துட்டு இருக்க அப்படிங்கும்போது என்ன என்னைய பார்க்குறியா ஐயா வந்து வந்து வண்டியில் ஏரியா அப்படின்னு ஹீரோ மிரட்டுறாங்க ஏ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எடுத்து காட்ட ஆ கார்டில் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அந்த போலீஸ்காரரு அவரை பார்க்கும்போது ஹீரோக்கு காண்டாகுது உடனே கன் எடுக்கலான்னு பார்த்தா அந்த கன்னு இந்த போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு உடனே அவங்களோட ஜீப்பில் வச்சு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோக்கு பயங்கர அசிங்கமாக இருக்குது ஏன்னா இவரோட கிரேட் என்ன அந்த போலீஸ்காரங்களோட கிரேட் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ தன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு யாரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஜீப்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாருங்க அப்போ போலீஸ்காரங்க துரத்திட்டே வந்துட்டு இருக்க காலையில் பார்த்த இந்த ரோஷினி ஹீரோ தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கையில ஒரு டைரியை குடுக்குறாங்க அந்த டைரி என்ன ஏதுன்னு தெரியல டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணையும் காணும் யார் இந்த பொண்ணு எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறா நம்ம பொண்டாட்டி எங்க போனா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஏகப்பட்ட கேள்விகளோட நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைறாரு அவரோட ஐடி கார்டை காமிச்சிட்டு இதை படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்திருப்போம் பதட்டமா இவர் பாட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழஞ்சிருப்பாரு அங்க போய் சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரோனி தான் பாத்தீங்கன்னா சரக்கு ஊற்றி கொடுக்கறாரு அவரை பார்த்ததும் ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது நீயும் செத்துட்டா இருந்தாடா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் இப்போ நீயும் ஹீரோட இருக்க அப்படின்னுட்டு அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாரு இந்த ரோஷினி வந்து ஹீரோக்கு போனை போட்டு உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் க்ளூ கொடுக்குறேன் தான் கண்டுபிடிக்க முடியல சரி கடைசியாக ஒரு க்ளூ கொடுக்குறேன் இறந்து போனவங்கலாம் வந்து எதனால் இறந்து போனாங்க அப்படின்றத வந்து நீ கண்டுபிடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதன் மூலமா உனக்கு ஏதாவது தெரிய வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிலேயே வந்து எழுதுறாரு ஆனால் எந்த அங்கிள்ளுமே இந்த கிரைம் சால்வ் ஆகிற மாதிரி இல்லை இதனால இந்த கொலை நடந்திருக்குமோ இவங்க இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோ இதனால இப்படி ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொரு பேப்பர்லயே எழுதி எழுதி கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு அப்படியே தூங்கிடுறாருங்க அடுத்த நாள் காலையில் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணா ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் இருக்கிறாரு வாப்பா வா இந்த மாதிரி ராத்திரி போல நான் கிரைம் சீனை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது யார் யா என் வீட்டுக்குள்ள வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஹீரோ கிட்ட போட ஆரம்பிக்கிறாங்க நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டியாடா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே ஒரு பேட்டை தூக்கிட்டு வந்துட்டு யார் நீ திருடத்துக்க என் வீட்டுக்குள்ளே வந்தியா முதல் வீட்டை விட்டு வெளியே போயா அப்படின்ற மாதிரியே அடிச்சு வரட்டி விட்டுறாருங்க ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் குழம்பி போன ஹீரோ அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய கோட்டுக்குள்ளே இது ஒரு துண்டு சீட்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா இவர் தேடி போக ஆரம்பிக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளே இவருடைய கார் நிற்குது அந்த வீட்டை இவர் பார்த்த மாதிரியே இவருக்குள்ளே ஒரு ஃபீல் வருதுங்க உடனே அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு போய் பார்த்தா இவரு முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு அந்த லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு கேட்குது அந்த பாஸ்வேர்டை ஹீரோ போட்ட உடனே வால் பேப்பரில் ஹீரோடைய மனைவியும் தாடி வச்ச ஒரு நபரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவருடைய முகம் தெளிவாக தெரியலங்க இத பார்க்கும்போது தாங்க இவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது அதாவது இவருடைய மனைவி யாருடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை முட்டாளாக்குறதுக்காக இவ்வளவு விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு போதும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு இப்போ கண் முடிச்சு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ரூம்ல இவர் மட்டும் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்காருங்க ஹீரோ பயங்கர மன உளைச்சலில் இருக்கிறாரு தான் பொண்டாட்டி இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க டோர் ஓப்பன் ஆகுது அந்த இடத்துக்கு ரோஷினி ஹீரோடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த இடத்துக்கு வராங்க உடனே ஹீரோ கேட்குறாரு நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த மாதிரி என்னை ஏமாற்றினீங்களா நீங்கள் எல்லோருமே என்னோட பொண்டாட்டியோட ஆளுங்களா என் பொண்டாட்டி சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ரோஷினி சொல்கிறாங்க இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணப்பட்டது தான் ஆனால் இது எதுவுமே உங்கள் பொண்டாட்டி சொல்லி நாங்கள் பண்ணல அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்டையே இங்கே தாங்க ரிவீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கிடையாது ஹீரோ ஒரு நாவல் ரைட்டருங்க அதுவும் ரெடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அது பயங்கரமாக பாப்புலராக இருந்திருக்குதுங்க ஸோ அதுக்கான சக்ஸஸ் பார்ட்டி ஒன்று வச்சு வச்சிருக்காங்க அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோடைய மனைவி வந்திருக்காங்க ஹீரோ புகழ்ந்து பேசுறதுக்காக ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க அப்ப ஹீரோ எழுதிருச்சு அவருடைய மனைவியை ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்கணும் ஆனா ஹீரோடைய மனைவி சேர் பண்ணும்போது சுத்தமா மதிக்கவே மாட்டேன்றாங்க அதுவே ஹீரோடைய மனைவிக்கு ஒரு கோவத்தை கிரியேட் பண்ணுது போயிட்டு அங்கே ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது ஹீரோடைய மனைவி ஒரு மூணாவது மனுஷி மாதிரி வந்து கங்கராச்சுலேஷன் சொல்ல உடனே இவரும் பாத்தீங்கன்னா நார்மலா பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் மீடியாக்காரங்களாம் வந்து அந்த இடத்துக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கே போக வேண்டியதா இருக்குது ஹீரோடைய மனைவி கூட இவரு டைம் டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு கோவமாக இருக்கு அதே சமயம் எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு மாட்டேன் அதை மைண்டில் வச்சுக்க நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி மட்டும் கிளம்பி போயிடுறாங்க அது அதிகமானதுனால ஒரு இடத்துல நின்று தணறிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு அவர்கிட்ட ஹீரோடைய மனைவி சாவியை கொடுத்துட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருக்கிறாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தான் கூட இருக்கிறது தன்னுடைய கணவன் கிடையாது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஹீரோடைய மனைவி தான் கூட இருக்கிறது தான் கணவன் பார்ட்டியை தனக்காக விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தான் இருக்கிறது வேற ஒரு ஆள் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா பாத்தியெல்லாம் விட்டுட்டு தான் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாரு வந்து பார்க்கும்போது ரூம்குள்ளே வேறு ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிருந்திருக்காரு கொஞ்ச நேரம் நான் இல்லாதப்பவே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு அப்போ அந்த நபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு எஸ்பிளைன் பண்ண வராரு ஆனால் ஹீரோ அவரை துரத்தி விட்டுறாருங்க ஹீரோரோடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு வெளியே போன அந்த நபர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலான்னு சொல்ல வராரு அப்போது ஹீரோ தூக்கி போட்ட பாட்டல் ஹீரோடைய மனைவி பட்டு ஸ்பாட்லேயே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கள்லாம் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ தன்னுடைய காதல் மனைவி இறந்து போனதுன்னு நினச்சி பக்கத்துலேயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுருந்துருக்கிறாரு திடீர்னு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு அங்கே வந்து போலீஸ்காரங்கக்கிட்ட நீங்கள் அதை எடுங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காரு இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தாங்க தெரிய வருது இவர் ரிடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்ற புக் லான்ச் பண்ணார் இல்லையா அந்த புக்கில் வர லீடு கேரக்டராகவே இவர் மாறி இருக்காரு ஸோ இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே நினைக்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஷினி கிட்டே ட்ரீட்மெண்ட் அனுப்பி வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த புக்கில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் இவர் இருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷினி வந்து அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி நடக்க வச்சு இவருக்கு சின்ன சின்ன ஞாபகத்தை ஏற்படுத்துவோம் ஸோ அதன் மூலமாக இவர் இவரோட லைஃபுக்கு வரா பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த புக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் டிராவல் பண்ண கிடையாது இமேஜினரியில தான் இருந்திருக்கிறாங்க இவர் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவங்க ஒவ்வொரு குழுவாக கொடுத்து இவரை நார்மலான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு குளுவாக இவர் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டோடைய க்ளுவை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அடுத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஹீரோடைய மனைவி ஸ்டே பண்ணாங்களே அது அவங்களோட வீடு கிடையாது கடைசியாக இவர் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டை பார்த்து வந்தார் இல்லையா அதுதான் ஹீரோடைய ஒரிஜினல் வீடு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி கூட நின்றுட்டு இருந்தவர் நம்ம ஹீரோ தாங்க புக்கில் இருக்கக்கூடிய கேரக்டரா முழுசாக மாறதுக்கு முன்னாடி இவர் தாடியெல்லாம் வச்சிருந்தாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கே இவரை அடையாளம் தெரியல இப்போ ரோஷினி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரிய வச்சு இப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஹீரோக்கு பலஸ் எல்லாமே ஞாபகம் வருதுங்க பாட்டில் அடிபட்டு ஹீரோடைய மனைவி இறந்து போனதுனால தான் அடிக்கடி நம்ம ஹீரோக்கு அந்த விசித்திரமான கனவு ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருந்துருக்குது இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷனில் இவருடைய மனவியை இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிறாரு ஆனால் ரோஷினி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவர் வாண்டடாக இவருடைய மனைவியை கொல்ல கிடையாது கோவத்தில் எல்லாத்தையும் தட்டி விடும்போது ஒரு பாட்டில் பட்டு அவங்க இறந்து போயிருந்துருக்கிறாங்க இவர் வாண்டடாக கொல்லலை அப்படின்றதுக்கு ஐ விட்னஸாக அந்த ஒரு நபர் வந்து எங்களுக்குள்ள எது நடக்கலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருப்பார் இல்லையா அவர் கண்ணால் பார்த்துருப்பாரு ஸோ ஹீரோ வாண்டடாக போய் அவரோட மனைவியை கொலை பண்ண கிடையாது அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி போடும்போதே ஆக்சிடெண்ட்டெல்லாம் தான் ஹீரோடைய மனுவை மேலே பட்டு ஹீரோடைய மனைவி எடுத்து போயிட்டுருப்பாங்க அதனால் ஹீரோக்கு இப்போ பெருசாக எந்த தண்டனமே கிடைக்கலங்க ஸோ இப்போ ஹீரோ குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே அமிச்சு வச்சுட்றாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அப்படியே தனியாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வழக்கம் போல் இந்த நாவல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த நாவல் ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரோஷினி திரும்ப வராங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு அவருடைய மனைவி நல்லா கவிதை எழுதுவாங்க அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கிட்டு இப்படி பார்க்கறக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ட்டு ரோஷினி அங்கேருந்து கிளம்புறாங்க ரோஷினி கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறார் கேட்குறாரு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோடைய மனைவி நின்றுக்கிட்டு இருக்காங்க விச் மீன்ஸ் ஹீரோக்கு இன்னும் முழுசாக குணமாகல இன்னும் ஹீரோவோடைய மனைவி இமேஜினரி கேரக்டரில் இவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இதோட இந்த படம் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்